இலங்கை அதிபர் பதவியில் இருந்து கோத்தபய ராஜபக்சேவும் பிரதமர் பதவியில் இருந்து ரணில் விக்ரசிம் அதிகாரப்பூர்வமாக விலகும் வரை அவர்களின் மாளிகைகளில் இருந்து வெளியேற மாட்டோம் என்று போராட்டக்காரர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் பொருளாதார நெருக்கடிகள் சிக்கியிருக்கும் இலங்கையில் நாள்தோறும் போராட்டங்கள் அரங்கேறிய நிலைகள் பிரச்சனையை சரி செய்யவோ அதற்கு தீர்வு காணவோ அதிபர் கோத்தபய ராஜபக்ச போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் அவருடைய சகோதரரான மகிந்த ராஜபக்ச தனது பிரதமர் பதவியை விட்டு விலகினார் இதனைத் தொடர்ந்து பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற நிலையிலும் போராட்டங்கள் ஓயாததால் பதற்றம் தொடர்ந்தபடியே இருந்தது இந்நிலையில் கொழும்பில் சனிக்கிழமை திரண்ட ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் அதிபர் மற்றும் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லங்களுக்குள் திடீரென்று புகுந்தனர் ஆனால் இது குறித்த உளவு தகவலின் பேரில் கோத்தபய ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் அங்கிருந்து முன்கூட்டியே வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இதுவரை அவர்கள் இரண்டு பேரும் எங்கு இருக்கிறார்கள் என்ற தகவல் தெரியாத நிலைகள் இரண்டு பேரும் பதவி விலக ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் விரைவில் அனைத்து கட்சி கொண்ட அரசு பதவியேற்க இருப்பதாகவும் தகவல் வெளியேறி உள்ளது இருப்பினும் அதிபர் மற்றும் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லங்களில் இரண்டாவது நாளாக முகாமிட்டுள்ள போராட்டக்காரர்கள் அங்குள்ள ஜிம்மில் உடற்பயிற்சி செய்தும் மாளிகைகளில் குத்துச்சண்டை போட்டும் பொழுதுபோக்கி வருகின்றனர்